அனைவருக்கும் இனிய வணக்கம். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் கவ்வை அகற்று. கவ்வை வாழ்வில் செயற்கையாக ஏற்படக்கூடிய துன்பத்தை அகற்று நீக்கு. அதாவது நம் வாழ்வில் செயற்கையாக ஏற்படக்கூடிய துன்பத்தை நாமே நீக்குதல் வேண்டும். ஒரு பெரிய காட்டில் மலை குகையில் கரடி தன் குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு வெளியே சென்றிருந்த சிங்கம் அந்த குகைக்கு திரும்பி வந்தது. குட்டிகளை அழைத்து கொண்டு உடனே ஓட முடியாது என்பதை உணர்ந்த கரடி உடனே தன் குட்டிகளிடம், சிங்கம் குகைக்கு அருகில் வந்ததும் எல்லோரும் எனக்கு சிங்கம் கறி வேண்டும் என்று சத்தமாக கத்துங்கள் என்று சொல்லி கொடுத்தது. சிங்கம் குகை அருகில் வந்தவுடன் குட்டிகளும் சத்தமாக கத்தியது. மலை குகையில் பயங்கரமாக எதிரொலித்தது. உடனே சிங்கம் நம்மை விட பலசாலியான மிருகங்கள் உள்ளே இருப்பதாக எண்ணி ஓட்டம் எடுத்தது. அப்பொழுது ஒரு நரி ஓடி வருகிற சிங்கத்தை பார்த்து, ஏன் சிங்கராஜா ஓடுகிறீர்கள் என்று கேட்க, என்னுடைய குகையில் வேறு ஏதோ மிருகங்கள் குடியிருக்கின்றன, அவை என்னை கொல்வதற்கு காத்திருக்கின்றன என்று சிங்கம் சொன்னது. அதை கேட்ட நரி, அட சிங்கராஜாவே, அங்கே கரடி அதன் குட்டிகளிடம் தான் இருக்கிறது, எனக்கு நன்றாக தெரியும். வாருங்கள், பெரிய கரடியை நீங்கள் சாப்பிடுங்கள், கரடி குட்டிகளை நான் சாப்பிடுகிறேன். அதற்கு சிங்கம், சரி வருகிறேன், ஆனால் நீ ஏற்கனவே ஒரு முறை என்னை ஏமாற்றியவன், அதனால் உன்னுடைய வாளையும் என்னுடைய வாளையும் இறுக்கமாக கட்டி கொண்டு செல்வோம் என்று சொல்லி அதன் வாளை தன்னுடைய வாளுடன் இறுக்கி கட்டி கொண்டது. சிங்கத்தை நரி அழைத்து வருவதை பார்த்த கரடி பக்கத்தில் இரண்டும் வந்தவுடன் தன் குட்டிகளிடம் சத்தமாக, கவலைப்படாதீர்கள் என் குழந்தைகளே, இன்று நாம் எப்படியும் சிங்கக்கறி சாப்பிடுவோம். சிங்கத்தை எப்படியாவது அழைத்து வந்து விடுவேன் என்று நரிமாமா சொல்லி சென்றுள்ளது. நிச்சயம் நரிமாமா, நாம் மிகுந்த பசியாக இருப்பதால் சிங்கத்தை அழைத்து கொண்டு வரும் என்று சொன்னதை கேட்ட சிங்கம் பதறி அடித்து தலை தெறிக்க ஓடியது. அதன் வாளோடு தன் வாளை இறுக்கி கட்டியிருந்ததால் நரி அடிபட்டே இறந்து போனது. பிறகு கரடி தன் குட்டிகளை அழைத்து கொண்டு வேறொரு இடம் சென்றது. நாமும் எல்லோருமே சூழ்நிலை கைதிகள்தான். துன்பம் வந்தவுடன் அதிலிருந்து தப்ப பதற்றப்படக்கூடாது. வாழ்க்கையில் செயற்கையாக ஏற்படக்கூடிய துன்பங்களை நாமே சமாளிக்க வேண்டும். அதன் பிறகு நமக்கு வெற்றிதான். நாமும் கரடியை போல் வெற்றி பெறுவோமா? நன்றி.